அனைவருக்கும் வணக்கம். ஒரு கைஸ், ஒரு நெல்லிக்காய் தான் வந்து கோஸ்பெரி. நெல்லிக்காய் வந்து ஒரு ஊறுகாய் செய்ய போகிறோம். நெல்லிக்காய் வந்து நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கோம். சின்ன பெருசு எல்லாமே இருக்குதுல. சின்ன நெல்லிக்காய் இது கோஸ்பெரி. ஒரு பிக்கல் செஞ்சிடலாம், ஊறுகாய் செய்யலாம்னு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருள் பாருங்க. அச்சி மிளகாயத்தில் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். உப்பு வந்து 2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். பெருங்காயத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்குங்க. எண்ணெய் வந்து 1/4 லிட்ரு. வெந்தயம், கடுகு, வறுத்தது 2 டீஸ்பூன் எடுத்துருக்குங்க. இதை வச்சு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஊறுகாய் தான் செய்வோம். இது வந்து நம்ம புளியெல்லாம் போட தேவையில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காயிலே வந்து நமக்கு தேவையான புளி நிறைய இருக்குது. இந்த மாம்பழமே வந்து இதை வந்து உப்பு காரம் போட்டு நல்லா போட்டு ஒரு குழு குழுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் செம்ம டேஸ்ட் இருக்குங்க. இந்த காய் சாப்பிடும்போது புளிப்பு இருக்கும், தித்திப்பு இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் புளிப்பு. இது நல்லா புளிப்பு அதிகமாக இருக்கிறதால நம்ம இது புளியெல்லாம் சேர்க்கணும் அவசியமே கிடையாது. புளி சேர்க்கவும் வேண்டாம், ஓகேங்களா? இது வந்து அப்படியே கூட வந்து பார்த்திங்கன்னா உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு கலக்கல புளி புளி சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க நெல்லிக்காய், ஓகேங்களா? ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். ஊறுகாய் செஞ்சுட்டு சூப்பராக சாப்பிடலாம், ஓகேங்களா? கோஸ்பெரி பிக்கல் டுடே ரெசிபி. ஓகே, கேஸ் பற்ற வச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண் பானை வச்சுருக்கோம். இதில் வந்து இந்த நெல்லிக்காயெல்லாம் போட்டுடலாம், ஓகேங்களா? நெல்லி ஒன்று காம்பு எடுத்து வைக்கணும். போட்டு இதுலேருந்து உப்பு போட்டுடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு மஞ்சத்துக்கு போட்டு நல்லா க்ளீனாக கலக்கலாம். இப்போது இது தண்ணியில் அதை ஊற்றிடாதீங்க, உப்பு போட்டு இதில் வேகவே தானாகவே தண்ணி போகிற போட்ட உடனே போய் தண்ணி எவ்வளோ தண்ணி எடுத்து போகிறேன். தண்ணி எடுத்துங்களா, அப்படியே க்ளீனாக வந்து அப்படியே க்ளீன் இந்த இது வந்து சூடாக சூடாக அந்த தண்ணியெலாம் அந்த காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் க்ளீனாக வெளியே வந்துடும். க்ளீனாக ட்ரை ஆகும், நல்லா வேகணும். தண்ணி எந்த அளவு ட்ரை ஆகுதோ ஊறுகாய் சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும், ஓகேங்களா? ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிற அளவு வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அந்த நல்லா ட்ரை ஆகணும். பாருங்கள், இவ்வளோ தண்ணி எடுத்து பாருங்கள். இந்த தண்ணி வந்து தானாக இந்த நெல்லிக்காயோட தண்ணியெலாம் வெளியே வந்துடும். ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். உப்பு உப்பு தேவையான போட்டாச்சு. நம்ம உப்பு பத்தலாம் கூட மடி ஊறுகாயெல்லாம் ரெடி பண்ணிட்டு லாஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். அப்படி நல்லா க்ளீனாக வந்து ட்ரை ஆகட்டும். பிரியாணி வருமா மற்ற சேர்க்கலாம், ஓகேங்களா? இது வேகவாக பார்த்தீங்கன்னா இது தண்ணியாக ஊற்றலாம். எவ்வளோ தண்ணி பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும், ஓகேங்களா? வேக வேக தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். அந்த தண்ணியில் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். எந்த அளவுக்கு ட்ரை ஆகுதோ அப்போ தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். ட்ரை ஆகலை அப்படியே போட்டிங்கன்னா ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெட்டு போய்டும், நல்லா இருக்காது. அதனால் இந்த தண்ணி ஃபுல்லாக சுருன்ற அளவுக்கு ஃபுல்லாக அப்படியே நல்லா க்ளீனாக வேக வச்சுக்கல, ஓகேங்களா? இப்போ ஊறுகாய் வந்து நல்லா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு எண்ணெய் ஃபுல் பண்ணிட்டு ஊறுகாய் தாளிச்சிடலாம், ஓகேங்களா? இருந்தாலும் நல்லா ட்ரை ஆகணும். நம்ம எண்ணெய் ஊற்றி கூட நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ண வைக்கணும் இதை, அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த மண்பானை மறுபடியும் கழுவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு இதில் தாளிச்சிடலாம், ஓகேங்களா? நல்லா ட்ரை ஆகணும். எடுத்துகிட்டு மறுபடி வேக சுத்தமாக கழுவிட்டு மறுபடியும் எண்ணெய் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நெல்லிக்காய் வந்து ஊறுகாய் தாளிச்சிடலாம். கோஸ்பெரி நல்லா சூடாக விட எண்ணெய், எண்ணெய் சூடாகிடுச்சு. மிளகாத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் போட்டு இந்த பச்சை வடை போடணும் அந்த ஊறுகாய் ஊறுகாய் வந்து போட்டுடலாம், ஓகேங்களா? நல்லா ஃப்ரை பண்ணிங்க. இந்த தண்ணியிலே இந்த எண்ணெயிலே வந்து ஊறுகாய் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுங்க. எண்ணெய் சூடாகி எல்லாத்துக்கும் போடும் போதே சிம்மில் வச்சிடணும். அதிகமாக தீயக்கூடாது, தீஞ்ச மாதிரி வாடை கருக்கு கருக்கு வாடை வந்துடும். அதனால் வந்து
சிம்மிலே வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து கடுகு வெந்தயத்தூள் அது பார்த்தா பெருங்காயத்தூள் போடலாம். ஓகேங்களா, இறங்கும்போது அது ரெண்டுமே சேர வேண்டியிருக்கும், இப்போ தேவையில்லை. இப்போ இது வந்து எதுக்கு 5 நிமிஷம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம என்ன தான் கொஞ்சம் அது சரியாக ட்ரை பண்ணலாம் சீக்கிரம் கெட்டு போயிடும். அந்த சிம்லேயே வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ப்ரை ஆச்சுன்னா அந்த ஈரத்தன்மை எல்லாம் இழுத்துடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெடாமல் இருக்கும் ஊறுகாய். ஓகேங்களா, வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துடலாம், சேர்த்துட்டு அது நல்லா காலி கொடுங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கூட போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிச்சு. இப்போ வந்து கடுகு வெந்தயம் வறுத்தது 2 டீஸ்பூன் போட்டுடலாம், போட்டு நல்லா கலக்கிங்க. எழுதாங்க கலிட்டு ஒரு 1 நிமிஷத்தில் எடுத்துடலாம் அப்படி. ஓகேங்களா, சூப்பரான கோஸ்பரி பிக்கல் ரெடி. ஓகே காய்ஸ், சின்ன நெல்லிக்காய் ஊற சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஒரு போல் மாற்றலாம் இதை. அப்புறம் கோஸ்பரி பிக்கல் ரெடி டுடே ஸ்பெஷல். சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராக செஞ்சிட்டோம். உப்பு காரம் புளிப்பு வந்து ஏற்கனவே அதிலேயே கட்டாரம் உள்ள புளிப்பு இருக்குது, உப்பு காரம் மட்டும் தான் போட்டோம், புளிப்பு நெல்லிக்காயிலே இருக்குது. மூணுமே சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க. அட பெருங்காயத்தூள்லாம் போட்டு நம்ம சூப்பராக செஞ்சுக்கணும், நல்லா உங்கள் மகனும் சூப்பரான வாழ்க்கணும் வாசனையாக இருக்குது. எல்லாம் ஆறின உடனே ஒரு சின்ன பாட்டில் எடுத்துங்க, தேவையான பாட்டில் ஒன்று எடுத்து க்ளீனாக அந்த பாட்டில் போட்டு வெளியே வச்சுக்காதீங்க, முடிஞ்சளவுக்கு இது ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. இது மற்ற ஊறுகாய் போல் ரொம்ப நாளைக்கெல்லாம் ஸ்டாக் வைக்க முடியாது, குறைஞ்சது 1 மாதமோ 2 மாதமோ வச்சுக்கலாம், அதிகமாகலாம் வைக்க முடியாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எப்போலாம் எடுத்து சாப்பிட்டு தாவிட்டு மடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஓகேங்களா, மற்ற ஊருக்கு வந்து வெளியே வச்சாலும் ஒன்றும் ஆகுது, இந்த ஊருக்கு வந்து அவ்வளோவா வெளியில் வச்சா நம்ம என்ன ட்ரை பண்ணால் கூட கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்க தான் செய்யும். அதனால் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு க்ளீனாக சாப்பிட்டுங்க, கெடாமல் சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே வாசி தேவை, நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஓகே பாய்ஸ், அப்படியே ஊருக்காக ஷார்ட் பார்த்தாலும் எப்படி இருக்குன்னு. உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கட்டாமல் போட்டிருக்கோம், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. இதே போல் நீங்களே செஞ்சு பாருங்கள். ஓகே வாஸ்.